வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் யாரெல்லாம் வந்து ஹெல்த் கேர் விடுமுறை வந்து அவர்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க தாராளமாக தற்பொழுது வந்து அவர்களுடைய வந்து பிளான் பண்ணிக்கலாம் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அவர்களுடைய ஃபேமிலியை பார்ப்பதற்கு வந்து போய்கொள்ளலாம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கத்தில் இருந்தே கொரோனாவினுடைய தாக்கம் காரணமாக இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து விடுமுறையாக கொயத்தினுடைய கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ அவர்களை தவிர மற்ற யாருக்குமே வந்து விடுமுறை இல்லாமல் இருந்துச்சு இப்போ குவைத்தில் வந்து கொரோனா கேசஸ் அதே போல் நிறையா பேர் வந்து பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி வரைக்கும் வந்து போட்டதால் இந்த முடிவுக்கு வந்து கொயத்தினுடைய எமோஹச்சு வந்து வந்திருக்குதா தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எங்களுக்காக வேலை பார்த்த இந்த எமோகச்சு ஊழியர்களுக்கு இப்போ நான் விடுமுறை அளிப்பதில் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு கொயித்தினுடைய மோஹ் வந்து தெரிவிச்சிருக்காங்க இருக்காங்க அடுத்ததா கொயித்துல போதை பொருட்களை ஒழிப்பதற்கு கொயித்து வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து செய்து வராங்க ஆனாலும் இதை வந்து தடுக்கவே முடியல நேற்று பார்த்தீங்கன்னா கொய்த்தீனுடைய கஸ்டம்ஸ் ஒரு வழக்கம் வந்து பதிவு செய்திருக்கு இதுல ரெண்டாயிரத்தி எழுநீருக்கும் அதிகமான வைன் ப்யூர் ஒயனை வந்து யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து ஒரு கேபிள் ரீலில் வைத்து வந்து எடுத்து வந்திருக்காங்க அதே போல அதோட ஒரு கிலோ அளவிற்கான கேனபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதை மருந்தையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு இது எல்லாத்தோடனுடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தினார் அளவிற்கான பெருமதி வந்து இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் சம்பந்தப்பட்டவங்க யார் இந்த கேபிள் ரயில் வந்து எந்த கம்பெனிக்கு போயிருக்கு போகுது அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் வந்து கொயத்தினுடைய அந்த கஸ்டம்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க தற்பொழுது அடுத்ததாக கொயத்தில் கொரோனா கேசஸ் வந்து குறைந்து வந்தாலும் இன்னும் கொரோனாவிற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஹெல்த் மெசஸ் வந்து அமலில் தான் இருக்குது அந்த அடிப்படையில் பொதுக்கூட்டங்கள் அதே போல் பொது நிகழ்ச்சிகள் மக்களை அதிகமாக கூட்டக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடத்தக்கூடாது ஆனால் இதற்கு எதிராக நேற்று ஒரு கம்பெனி வந்து ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதில் அந்த கம்பெனியினுடைய ஊழியர்கள் பல்வேறு நபர்கள் வந்து எந்த ஒரு ஹெல்த் மெசர்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த கம்பெனிக்கு எதிராக தற்பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து வழக்கு பதிவு செய்துருக்காங்க ஓகே நம்பளில் வீடியோ உங்களுக்கு பயணத்துல தவறாக இருக்கும் நம்ப வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காம ஸ்பெக்ஸ்ரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க